உண்மையான பாண்டிய மன்னருடைய வாரிசுகள் யாருன்னு நம்ம நானே என்ன சொல்லிக்கிறது கிடையாது. பாண்டியன்னு சொல்லி பேரை போட்டுக்கிட்டு நாங்களாம் பாண்டிய மன்னர்னு சொல்றது கிடையாது. உண்மையான வாரிசுகள் அவங்களுடைய செயல்பாடுகள், மக்களுக்கு செய்து வரும் சேவைகள், அவர்கள் இதுவரையும் செய்த சாதனைகள், இதெல்லாம் வச்சுதான் வந்து செய்ய முடியும். நாயக்கர் ஆட்சி பகுதியில் இருந்த கோயில்கள் மேற்கு வாசல் முழுமையாக மூடப்பட்டிருக்கின்றன. அதற்கு காரணம் பாண்டியர்களுடைய வாரிசுகள் மீண்டும் வந்து நம்மளை வீழ்த்து விடக் கூடாது என்பதற்காக இந்த தெலுங்கு மன்னர்களுடைய அடிவடிகளும் தெலுங்கு மன்னர்களுடைய அல்லக்கைகளும் ஆலோசனை கொடுத்து தெலுங்கு மன்னர்களுடைய சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தான் இந்த மேற்கு வாசல் மூடப்பட்டிருக்கு என்பது வரலாறை படித்த அறிஞர் பெருமக்களுக்கு தெரியும். இதை ஜான் பாண்டியன் போன்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நாடார்களுடைய உயரம் என்ன, உங்களோட உயரம் என்பதை நீங்க சிந்திச்சு பார்க்கணும். நாங்கள் மன்னர் பரம்பரை, ஆண்ட பரம்பரை, வீர பரம்பரைன்னு சொல்லி பெருமை பேசுறதுங்கிறது யார் வேணா பேசலாம், பேசிக்கிட்டே இருக்கலாம், அதோட பிரச்சனை இல்லை. ஆனால் மரபுபடி, ஜீன்படி, உளவியல் படி உண்மையான வீர பரம்பரை யார் என்பதை நிரூபித்தது யார், நிரூபித்துக் கொண்டிருப்பது யார், சான்றோர் சமுதாயம் என்பதை நிரூபிக்கிற ஜாதி யாரு, இதெல்லாம் நீங்க சிந்திக்கணும். நாங்கள் தான் ராஜ பரம்பரை, நாங்கள் தான் பாண்டிய பரம்பரை, எங்க மேற்கு வாசலே எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்றது 100% தவறு. மேற்கு வாசலுக்கு உரிமை கொண்டாடக்கூடிய தகுதி உள்ள ஒரே சமுதாயம் நாடார்கள். முத்திரமேஸ்வரர் தலைவர் தமிழ்நாடு நல சங்கம் ஒரு 20 நாளைக்கு முன்னாடி தேவேந்திர குல வேளாளர் தலைவர் அருமையண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் திருச்செந்தூர் மேற்கு வாசல் வழியாக சென்று வரக்கூடிய உரிமை எங்கள் சமுதாயத்துக்கு சொந்தமானது, இதற்கான ஆதாரங்கள்லாம் எங்கிட்ட நிறையா இருக்குது, செப்பு பட்டை இருக்குது, இதெல்லாம் நான் எடுத்துகிட்டு போய் மாண்புமிகு முதல்வர் முக ஸ்டாலின் அவர்களை சந்தித்து இந்த வாசலை திறப்பதற்கு அனுமதி கேட்டு பெறப்போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மேற்கு வாசல் வந்து பல்லர் சமுதாயத்துக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 100% தவறான ஒரு பேச்சு, வரலாற்று புரிதல் இல்லாத ஒரு பேச்சு. அதாவது சாஸ்திர கலையில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது, வடக்கு வாசல் வணிகர்கள் சென்று வரக்கூடிய வாசல், கிழக்கு வாசல் அனைத்து சமுதாய மக்களும் சென்று வரக்கூடிய வாசல், மேற்கு வாசல் அரசர்கள் மட்டும் சென்று வரக்கூடிய வாசல், தெற்கு வாசல் பிராமணர்கள் மட்டும் சென்று வரக்கூடிய வாசல். இதுதான் கோயிலுடைய அந்த கட்டமைப்பு. மேற்கு வாசல் அப்படிங்கிறது வந்து, அது குறிப்பாக வந்து திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய மேற்கு வாசலுக்கு வந்து நாடன் வாசல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது, ராஜவாசல் என்று அழைக்கப்படுகிறது. ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய கள்ளர் பெருமான் கள்ளபிரான் கோயிலில் இருக்கக்கூடிய மேற்கு வாசலுக்கு பேர் வந்து சிங்க நாடன் வாசல் அப்படிங்கிறது பேர். இதில் வந்து நாடன் அப்படிங்கிறதுக்கு வந்து பொதுவான பேர்னு சொல்லி சில பல்லர் சமுதாய சகோதரர்கள் சமூக வலைதளங்களில் பேசியிருந்தாங்க. ஆனால் நாடன் என்கின்ற சொல் வந்து முழுக்க முழுக்க நாடார் சமுதாயத்தினுடைய சொல். அதாவது எப்படின்னு சொன்ன பார்த்தா, இப்போ அண்ணன் அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம பெரிய வீட்டில் பெரியவரை அண்ணன்னு சொல்லி சொல்கிறோம், அண்ணான்னு சொல்கிறோம். அப்போ அண்ணான்றது வேறு, அண்ணன்றது வேறுன்றது மாதிரி ஆயிடுமா, ஆக முடியுமா, முடியாது. ஆனால் இவர்கள் வந்து நாடன் வேறு, நாடார் வேறு என்று ஒரு புதுசாக ஒரு கட்டுக்கதையை எழுப்பியிருக்கிறார்கள். இவர்களுக்கு வந்து தெரியுமோ தெரியாதன்னு தெரியல, 1834 ஏழ்பாணத்தில் உருவாக்கப்பட்ட தமிழ அகராதியில் வந்து நாடன் என்றால் சாணாருக்குரிய பட்டப்பெயர் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது 1834. அதேமாதிரி 1842 பல்வேறு தமிழ் பேரகராதிகளில் நாடன் என்றால் சாணார்களுக்குரிய பட்டப்பெயர் என்று மிக தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 1912 வந்து மதுரை தமிழ்ச் சங்கம் வெளியிட்டுள்ள தமிழ் பேரகராதி புத்தகத்திலையும் இது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பல்வேறு வரலாற்று அறிஞர்கள் மிக தெளிவாக நாடன் என்கின்ற சொல் சாணாருக்குரிய பட்டப்பெயர், இந்த நாட்டை ஆண்டவர்கள் நாடன்கள் அப்படிங்கிறத மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, தேவநாய பாவனர் அவர் வந்து பல்லார் சமுதாயத்தை சேர்ந்த மிகப்பெரிய தமிழ் அறிஞர், அவரே வந்து நாடன் என்றால் நாடாண்ட நாடார்களுடைய பட்டப்பெயர் என்று சொல்லியிருக்கிறார். இது எல்லாமே நம்ம வரலாறுல இருக்கு. இது வரலாறு புரிதல் இல்லாத சில நபர்கள் தங்களை வந்து உயர்த்தி சொல்வதற்காக, தங்களை வந்து அவங்க வந்து மிகைப்படுத்தி கொள்வதற்காக தவறான தகவல்களை, செய்திகளை தொடர்ந்து, அதாவது எப்படி ஒரு பொய்யை சொன்னால் திரும்ப திரும்ப சொன்னால் அது உண்மையாயிருமோ அப்படிங்கிற அந்த அடிப்படையில் நாடார்களுடைய புகழை திருடுவதற்கு இவர்கள் முயற்சி செய்து வருகிறார்கள். நாடார்கள் வந்து அவங்களுக்கு வந்து அடுத்தவங்க பொருளை புகழையோ இல்லை பொருளையோ அபகரிக்கணுங்கிற தேவை எதுவும் கிடையாது. அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, நாடாருங்கிற பேரே இவங்களுக்கு சொந்தமானது கிடையாது, அது வந்து பட்டம்தான். நாடாருங்கிற பேரே வந்து
1921 தான் இவங்க வெள்ளை அரசிடம் வாங்கினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல வந்து அவங்களுக்கு ஒரு வரலாற்று புரிதல் வேணும். அதாவது நாடார்களுடைய பெயர் சான்றோன் சான்றார் என்று இருந்தது மருவி, அப்புறம் நாடன் நாடார் என்று மாறிடுச்சு. நாடார் என்ற பெயர் எங்களுக்கு பெருமையுக்குரிய பெயர் அப்படிங்கிறத நாடார் சமுதாய பெரியவர்கள் சிந்தித்து பல நூறு ஆண்டுகளாக சங்க இலக்கியங்களில் கல்வெட்டுகளில் பயன்படுத்தப்பட்டு வந்த நாடன் என்ற பெயரை நாடன் சத்ரியா சென்னு எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி 1910 நாடார் மகாஜன சங்கத்தின் மாநாட்டின் மூலம் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம், அதன் பிறகு நாடார் சமுதாய பெரியோர்கள் அரசுக்கு எடுத்து வைத்த கோரிக்கைகள் மூலமாக வெள்ளை அரசிடம் சண்டை போட்டு எங்களுக்கு எங்களுடைய பேர் வேணும், எங்களுடைய பூர்வீக பேர் வேணும்னு சொல்லி சண்டை போட்டு கேட்கும்போது அன்றைய வெள்ளை அரசு உங்களுக்கு வந்து சாணார்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அரசின் சலுகைகள் கிடைக்கும், நாடார்னு சொன்னால் உங்களுக்கு கிடைக்காது, உங்களுக்கு வந்து சலுகைகள் முக்கியமா பேர் முக்கியமா அப்படின்னு கேட்கும்போது அரசின் எந்த சலுகையும் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுடைய முன்னோர்களுடைய பெயர் எங்களுடைய பாரம்பரிய பெயர் எங்களுக்கு எங்களுடைய ஒரிஜினல் பெயர் எங்களுக்கு தேவை என்ற அடிப்படையில் நாடார்கள் எந்த சலுகையும் வேண்டாம் என்று சொல்லி நாடார் சத்ரியாசன் தர முடியாது, ஏன்னா சத்திரியர்களுக்கு நிறைய சமுதாயம் கிளைம் பண்ணுறாங்க, அதனால் அதில் வந்து குழப்பம் வரும்னு சொல்லி நாடாருங்கிற பெயரை உங்களுக்கு தரேன்னு சொல்லி நாடாருங்கிற பெயரை போராடி பெற்றவர்கள் நாடார்கள். அது மட்டும் இல்லாமல் அரசின் எந்த ஒரு சலுகையும் கிடைக்காது. அதாவது 1921 நாடார்கள் எப்சி பட்டியல் என்று சொல்லப்படக்கூடிய முற்படுத்தப்பட்ட பிரிவு ஃபார்வர்ட் காஸ்டில் இருந்தாங்க. இவங்க வந்து கல்விக்கும் அவங்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது, வேலை வாய்ப்புலையும் இடஒதுக்கீடு கிடையாது, எதுலையுமே இடஒதுக்கீடு கிடையாது. எப்சி கேஸ்டில் இருந்த ஒரு சமுதாயம் நாடார் சமுதாயம். சாதிய வெறியர்கள் சாதிய துவேஷத்தோடு நாடார்கள் ஒரு காலத்தில் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இருந்தார்கள் என்றெல்லாம் ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணமாக பொய்யான தகவல்களை வரலாறு ரீதியாக பதிவு செய்து வருகிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. அவங்களுக்கு வந்து தங்களை உயர்த்தி சொல்ல வேண்டும் அப்படிங்கிற அந்த நிர்பந்தம் காரணமாக தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் எந்த காலகட்டத்திலும் இல்லாத ஒரு சமுதாயமான நாடார் சமுதாயத்தை தாழ்த்தப்பட்ட சமுதாயம்னு சொல்கிறதுங்கிறது வந்து எந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தனமான வாதம் என்பதை தமிழ் சமுதாய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எஸ்சி பட்டியலில் இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய சமுதாயம் பல்லர் சமுதாயம், ஏற்கனவே மறவர் கல்லரெல்லாம் எஸ்சி பட்டியலில் இருந்திருக்காங்க. இதெல்லாம் நாங்கள் வந்து ஆதாரத்திற்கும் கொடுக்கறதுக்கும் பேசுறதுக்கு தயாராக இருக்கோம். இன்றைய நவீன காலத்தில் இதெல்லாம் வந்து மிக ஈஸியாக இவங்களாம் இருந்தாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிடலாம், நாடார்கள் இருந்தார்களா இல்லையா என்பதையும் இவங்க தெரிஞ்சுக்கிடலாம். அதை விட்டுவிட்டு நாடார்களுடைய நாடார்கள் மீது வன்மமாக இந்த மாதிரி தகவல்களை பார்ப்பதை இவர்கள் நிறுத்திக்கொள்ள வேண்டும். என்ன சொல்ல போனால் இன்றைக்கி வந்து பல்லர் சமுதாயம், நாங்கள் வந்து பல்லர்கள மல்லர்னு சொல்கிறாங்க, மல்லர்கள தேவேந்திர குல வேளர்னு சொல்கிறாங்க. இந்த பெயரை பெறுவதற்காக இவர்கள் இன்றைக்கு போராடிட்டு இருக்காங்க. இன்றைக்கி எப்போ 2023 இன்றைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்காங்க. ஆனால் நாங்கள் 100 வருஷத்துக்கு முன்னாடியே போராடி எங்களுக்கு வந்து எந்த சலுகையும் வேணும் சொல்லி பேரை வாங்கிட்டோம். நீங்கள் இன்றைக்கி வரைக்கும் எங்களை எம்பிஎஸ் பட்டியலில் சேருங்க, எஸ்சி பட்டியலேருந்து நாங்கள் வெளியேறோன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே தவிர நீங்கள் வந்து எங்களுக்கு ஃபார்வர்ட் காஸ்ட் கொடுங்க, அரசின் சலுகைகள் வேண்டாம், எங்களால் தனித்து நின்று ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு தலைவர்களோ யாருமே இது வரைக்கும் பேசலை. ஆனால் 100 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வேண்டாம்னு சொல்லி தமிழ்நாட்டினுடைய வீர பரம்பரை நாடார்கள் என்பதை நிரூபிக்கும் வகையில் நேரடி ஐபிஎஸ்கள் 12 ஐபிஎஸ்கள் உருவான ஒரு சமுதாயம்னா அது நாடார் சமுதாயம். இந்தியாவில் வந்து மிகப்பெரிய பதவியான கடற்பிரிவு தளபதிகளாக 2 நாடார்கள் இருந்திருக்கிறார்கள். இந்தியாவுக்கே அறிவு சார்ந்த சமுதாயம் என்பதை நிரூபிக்கும் வகையில் பல்வேறு ஊடகங்கள் தமிழ் பத்திரிகைகள் வந்து திறம்பட நடத்தி தமிழ் மக்களுக்கு சேவை செய்து வருபவர்கள் நாடார்கள். இன்றைக்கி வந்து ஸ்டாட்லைட் டிவி அதிக அளவுக்கு தமிழ்நாட்டில் நடத்துகிற தமிழை வந்து நாடார். இதெல்லாம் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். நாடார்களுடைய உயரம் என்ன, உங்களோட உயரம் என்பதை நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். நாங்கள் மன்னர் பரம்பரை ஆண்ட பரம்பரை வீர பரம்பரைன்னு சொல்லி பெருமை பேசுறதுங்கிறது யார் வேணால் பேசலாம், பேசிக்கிட்டே இருக்கலாம், அதோட பிரச்சனை இல்லை. ஆனால் மரபுபடி ஜீன்படி உளவியல் படி உண்மையான வீர பரம்பரை யார் என்பதை நிரூபித்தது யார், நிரூபித்து கொண்டிருப்பது யார், சான்றோர் சமுதாயம் என்பதை நிரூபிக்கிற ஜாதி யார், இதெல்லாம் நீங்கள் சிந்திக்கணும். அதை விட்டுட்டு தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரங்கிற மாதிரி நாங்களாம் பாண்டிய மன்னர்களுடைய வாரிசுகள், நாங்கள் தான் பாண்டியர்கள் அப்படின்லாம் வந்து நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. பாண்டிய குடிகளாக இருக்கிற நீங்கள் இப்படி சொல்லிக்கொள்வது ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் உண்மை வரலாற்றை அனைத்து சமுதாய இளைஞர்களும் நிச்சயம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
அதாவது மேற்கு வாசல் ஜான் பண்ணிய என்ன சொல்கிறாரு, மேற்கு வாசலுக்கு வந்து நாங்களாம் போயிட்டு வந்துட்டு இருந்தோம், ரெண்டு அண்ணன் தம்பிகளுக்கு சண்டை வந்துருச்சு, அந்த சண்டையின் காரணமாக வழக்கு போட்டாங்க, அந்த வழக்கு போட்டதுனால அது மூடிட்டாங்க. அப்போ ரிப்போர்ட்டர் கேட்குறாரு எத்தனாவது வருஷம்னு கேட்டால், அந்த வருஷம்லாம் எனக்கு ஞாபகத்தில் இல்லை, ஆனால் என்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, என்கிட்ட வந்து எவிடன்ஸ் இருக்குது, இதை கொடுத்து நான் வந்து வாங்கிடுவேன் அப்படின்னு. அது இல்லாமல் திருச்செந்தூர் சுற்றி 16 பல்லர் மடங்கள் இருக்கின்றது, நாங்கள் தான் வந்து திருச்செந்தூர், இது வந்து திருச்செந்தூர் கிடையாது, திருச்செந்தூர் பட்டி அப்படின்னு புதுசாக ஒரு கதையை சொல்லியிருக்கீங்க. ஆலவாய் என்பது தான் திருச்செந்தூருடைய பேர், திரு ஆலவாய் அப்படிங்கிறது தான் திருச்செந்தூருடைய பேர். அப்படி இருக்கும்போது வீர மகேந்திரபுரிங்கிறது திருச்செந்தூருடைய இன்னொரு பேர். இதெல்லாம் வரலாறுல தெளிவாக இருக்கும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு கட்டுக்கதைகளையும் பொய்யான தகவல்களையும் பேசி தமிழ் சமுதாய மக்களிடம் பிளவு ஏற்படுத்த வகையில் பேசி வருவது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது. உங்களுக்கு வரலாற்று புரிதல் இல்லை என்றால் உங்கள் சமுதாயத்தில் உள்ள வரலாற்று ஆசிரியர்களிடம், படித்த பெரியவர்களிடம் இந்த முத்திரவேசு சொல்வது உண்மையா பொய்யா என்று கேட்டறிந்து தெளிவடைந்து விளக்கமாகன முறையிலே தமிழ் சமுதாயங்கள் ஒற்றுமையாக இருக்கும் வலைவுகளே நீங்கள் அறிக்கை வெளியிட வேண்டும். மேற்கு வாசலுக்கும் உங்களுக்கும் எவ்வித தொடர்பு இல்லை என்பதை நீங்கள் மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு மேற்கு வாசல் வழியாக சென்று வர்றதுக்கு எந்த உரிமையும் இருந்திருக்கிறதுக்கு 100% வாய்ப்பில்லை. அதே சமயத்தில் பாண்டிய மன்னர்களாக இருக்கட்டும், எந்த மன்னராக இருக்கட்டும், விவசாய குடிகளுக்கு என்று ஒரு மரியாதை கொடுத்திருப்பார்கள். அந்த வகையிலே உங்களுக்கு ஒரு நாள் அந்த மேற்கு வாசலை கூப்பிட்டு பரிவர்த்தம் கட்டி மரியாதை செய்திருக்கலாம். ஏன்னா வந்து உழவுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மாடுகளுக்கே மரியாதை செய்பவர்கள் தமிழர்கள், தமிழ் மன்னர்கள். இதுதான் வந்து நிதர்சனமான உண்மையாக இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு நாங்கள் தான் ராஜ பரம்பரை, நாங்கள் தான் பாண்டிய பரம்பரை, எங்கள் மேற்கு வாசலே எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்கிறது 100% தவறு. மேற்கு வாசலுக்கு உரிமை கொண்டாடக்கூடிய தகுதி உள்ள ஒரே சமுதாயம் நாடார்கள். நாடார்களுக்கு தான் மேற்கு வாசல் சொந்தம். இதை வந்து இன்னைக்கு நேற்று நாங்கள் சொல்லவில்லை. பல வெளிநாட்டு அறிஞர்கள் தமிழகத்தினுடைய அரசியலை ஆய்வு செய்து பல்வேறு புத்தகங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். 1860 எக்கச்சக்கமான புத்தகங்களில் மிக தெளிவாக மேற்கு வாசல் நாடாருடைய வாசல், நாடனுடைய வாசல், பாண்டிய மன்னர்களுடைய வம்சாவளியர்கள் சென்று வரக்கூடிய வாசல் என்பது மிக தெளிவாக இருக்கிறது. இது தெரியாமல் நீங்கள் தயவு செய்து தமிழ் சமுதாயத்துக்குள் குழப்பங்கள் ஏற்படுத்த வேண்டாம். வரலாறு படி தெளிவாக ஒரு விஷயம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். மேற்கு வாசல் எதுக்காக மூடப்பட்டதுங்கிறது அவர் சொல்கிற மாதிரி காமெடி கதையெல்லாம் கிடையாது, ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி போ சண்டையெல்லாம் கிடையாது. மேற்கு வாசல் வந்து திருச்செந்தூர் கோயிலில் மட்டும் மூடப்படலை, தென் மாவட்டங்களில் பல கோயில்கள் மேற்கு வாசலில் குறிப்பிட்டு மூடப்பட்டிருக்கின்றது. 1300 அந்த காலகட்டங்களிலே பாண்டிய மன்னர்களுடைய வீழ்ச்சிக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த நாயக்க மன்னர்கள் மீண்டும் பாண்டிய மன்னர்கள் வந்து மக்களை திரட்டி போராடி நம்மளை வீழ்த்தி விடக்கூடாது என்பதற்காக அவர்களுடைய ஆட்சி பகுதியை 72 பாளையங்களாக பிரித்தார்கள். 72 பாளையங்களிலே சுமார் 55-56 பாளையங்கள் அவர்கள் சமுதாயத்தில் வைத்துக்கொண்டு மீதி உள்ள பாளையங்களை அவர்களுக்கு உதவியாக இருந்த மறவர் போன்ற கள்ளர் போன்ற சமுதாயத்துகளுக்கு அந்த பாளையங்களை பிரித்து கொடுத்தார்கள். பாண்டிய மன்னர்களை வீழ்த்துவதற்காக பாண்டிய மன்னர்கள் மேற்கு வாசல் வழியாக தான் வருவார்கள். அவர்கள் மேற்கு வாசலே வந்து சாமியை கும்பிட்டு சென்றால் மக்கள் வந்து நம்முடைய மன்னர் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார், நமது மன்னருடைய வாரிசுகள் உயிரோடு இருக்கிறார்கள் என்று அவர்களோடு சேர்ந்து கிளர்ச்சி செய்து போராட்டம் நடத்தி நம்மளுடைய ஆட்சியை அழித்து விடுவார்கள் அப்படிங்கின்ற நோக்கத்தில் தான் மேற்கு வாசல் மூடப்பட்டது. குறிப்பாக மேற்கு வாசல் வழியாக மன்னர்கள் முதல்ல ஏன் சென்று வருவாங்க அப்படிங்கிற வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கிடணும். மேற்கு வாசல் என்பது மன்னர்கள் ஏன் தேர்ந்தெடுத்தார்கள் என்றால், மன்னர் அரசன் சத்திரியன் நாடார் என்றால் யாருக்கும் புறமெதுகு காட்டி ஓடமாட்டான். முதுகிலே குத்து வாங்குவதை தமிழ் மரபில் வந்த அறப்போர் மறவர்களான நாடார் மன்னர்கள் யாரும் விரும்பவில்லை. இறைவனுக்கு முதுவை காட்டி சென்றால் அது தோல்வியின் அடையாளம் என்பதை அவர்கள் கருதி இறைவனுக்கு முதுவை காட்டாமல் இறைவனை வழிபட்டு விட்டு மேற்கு வாசல் வழியாக செல்வது என்பது அரச மரபு. இதே இதனால தான் மேற்கு வாசல்கள் முழுசாக மூடப்பட்டன. மேற்கு வாசல் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் மேற்கு வாசல் 1921 காலகட்டங்களில் ஒரு நாள் திறக்கப்பட்டது. திறந்த உடனேயே நாடார் சமுதாய பெருமக்கள் இது எங்களுடைய வாசல், இந்த வாசல் வழியாக நாங்கள் மட்டும்தான் சென்று வருவோம் சொல்லி அன்றைய வெள்ளை அரசிடம் சண்டை போடும்போது உடனடியாக அந்த வாசல் மூடப்பட்டு சிமெண்ட் போட்டு மூடப்பட்டுச்சு. ஏன்னா இந்த வாசலை திறந்தால் பிரச்சனை வரும் போல் இருக்குன்னு சொல்லி இதுக்காக நாடார்கள் சண்டை போடுவாங்கன்னு சொல்லி மேற்கு வாசல், மதுரை மேற்கு வாசல் இன்றைக்கு மூடப்பட்டிருக்கிறது. திருச்செந்தூர் மட்டும் கிடையாது,
மேற்கு வாசல் இங்கே மூடப்பட்டிருக்கிறது. பல்வேறு கோயில்களில் நாயக்கர் ஆட்சி பகுதியில் இருந்த கோயில்கள் மேற்கு வாசல் முழுமையாக மூடப்பட்டிருக்கின்றன. அதற்கு காரணம் பாண்டியர்களுடைய வாரிசுகள் மீண்டும் வந்து நம்மளை வீழ்த்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த தெலுங்கு மன்னர்களுடைய அடிவடிகளும் தெலுங்கு மன்னர்களுடைய அல்லக்கைகளும் ஆலோசனை கொடுத்து தெலுங்கு மன்னர்களுடைய சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தான் இந்த மேற்கு வாசல் மூடப்பட்டிருக்கு என்பதை வரலாறை படித்த அறிஞர் பெருமக்களுக்கு தெரியும். இதை ஜான் பாண்டியன் போன்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பெண், தமிழ் சகோதர பெண், பல்லர் சமுதாயத்தைச் சேர்ந்த பெண் நினைக்கிறேன், அவங்க வந்து ஒரு காணொலி வெளியிட்டு இருந்தாங்க. அதில் வந்து அவங்க ரொம்ப கிண்டலாக வந்து கக்கன் காமராஜரே கோயிலுக்கு போகிற திருச்செந்தூருக்கு போகிறதுக்கு அனுமதி இல்லை, அங்கே ரெண்டு ஓட்டை இருக்குது, அந்த ஓட்டைக்கு இன்றைக்கி பேர் வந்து சாணான் பொந்து, அது வழியாக தான் நாடா சமுதாய மக்கள் வந்து தரிசனம் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி, இது வந்து எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான சாதிய காழ்ப்புணர்வோடு சமுதாயத்தை இழிவுபடுத்தும் நோக்கத்தோடு தமிழ் சமுதாயத்தை பிளவுபடுத்தும் நோக்கத்தோடு அவர்கள் வஞ்சகமாக இந்த மாதிரி பதிவு செய்கிறாங்கன்றதை மக்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையான வரலாறு தெரிந்து கொள்ளணும்னா முதல் நிலை ஆதாரத்தோடு நாங்கள் தரதுக்கு தயாராக இருக்கோம். 1872 நாடார்களை கோயில்களுக்கு விடக்கூடாது என்று பிள்ளைமார் சமுதாயத்தைச் சேர்ந்த இருவர் கோர்ட்டில் வழக்கு தொடுக்கிறார்கள். கோர்ட்டில் நாடார்களுக்கு வந்து கோயிலுக்கு போகிறதுக்கு அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லி 1872 அந்த வழக்கு காரணமாக பல்வேறு தரப்புகள் விசாரிக்கப்பட்டு எதிர்த்தரப்பு வாதங்கள் இவங்க வாதங்கள்லாம் விசாரிக்கப்பட்டு அப்போ வந்து பாசூர் அந்தணர்கள், பாசூர் மட அந்தணர்கள் பிராமணர்கள் வந்து ஒரு சாட்சி சொல்கிறாங்க, நாடார்கள் உயர்குடியினர், நாடார்கள் இந்த நாட்டை ஆண்டவர்கள், நாடார்கள் அனைத்து சமுதாய மக்களையும் அரவணைத்து செல்லக்கூடியவர்கள், அவர்கள் உயர் ஜாதி, மற்ற அனைத்து ஜாதியினர்களோட திருச்செந்தூர் கோயிலுக்கு சென்று வருவதற்கு கைங்கரியங்கள் செய்வதற்கு உபயங்கள் செய்வதற்கு முழு தகுதியும் முழு பொறுப்பும் நாடார்களுக்கு இருக்கிறது என்று அவர்கள் சாட்சி கொடுத்ததின் பேராக 1872 16/9/1872 வழக்கு. அந்த வழக்கின் தீர்ப்பு என்னென்னா, நாடார்கள் கோயிலுக்கு சென்று வழிபடுவதற்கு எந்த தடையும் கிடையாது, சொல்லப்போனால் அவர்கள் வந்து உயர்ந்த குடி பாண்டியர்களுடைய வாரிசுகள் என்று அந்த தீர்ப்பிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதே வந்து இப்படி இருக்கும்போது இவர்கள் இந்த சந்து பொந்து கோயில்களை உடலை அப்படி இப்படின்னு சொல்லி பொய்யான கட்டுக்கதைகளை, பொய்யான தகவல்களை பரப்பி செஞ்சுட்டு வராங்க. உங்களுக்கு வந்து ஒரு வரலாறு தகவலை சொல்கிறேன். அதாவது பாஞ்சாலங்குறிச்சி பாளையம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பாளையத்தை ஆட்சி செய்தவர் கட்டபொம்மன். கட்டபொம்மனுடைய தளபதிகளாக இருந்தவர்கள் வந்து வெள்ளைத்தேவன், சுந்தரலிங்க குடும்பனார், இவங்கெல்லாம் வந்து அவருடைய தளபதியாக இருக்காங்க. பாண்டிய மன்னர்களை வீழ்த்தினது யார்? நாயக்க மன்னர்கள். நாயக்க மன்னர்களுடைய ஒரு சாதாரண பாளையக்காரனாக இருக்கக்கூடிய கட்டபொம்மனுடைய அல்லக்கைகளாக இருந்தது யார்? வெள்ளையத்தேவனும் சுந்தரலிங்க குடும்பனாரும். தன்னுடைய தாத்தா பாண்டிய மன்னரை, தனது அப்பா பாண்டிய மன்னரை வீழ்த்திய நாயக்கர்கிட்ட போய் இவங்க எப்படி வந்து கை கட்டிக்கிட்டு சேவல் செஞ்சாங்க? தாத்தாவை கொலை செஞ்சவங்ககிட்டே போய், ஐயா இன்னைக்கு எங்கள் தாத்தாவை கொலை செஞ்சிட்டீங்க, நாங்கள் உங்களுடைய உங்கள்கிட்ட நாங்கள் அடிமையாக வேலை செய்யணும்னு சொல்லி யாராவது இருப்பாங்களா? தமிழ் சமுதாய மக்கள் யாராவது அப்படி இருப்பாங்களா? உண்மையான பாண்டியர்களுடைய ரத்தம் உடம்பில் ஓடி இருந்தால் அவர்கள் வந்து இந்த கட்டபொம்மன்ட்ட அடிமையாக இருந்திருப்பாங்களா, இல்லை அவனுக்கு சேவகம் செஞ்சுருப்பாங்களா என்பதை தமிழ் சமுதாய மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். பல்லர் சமுதாயம் என்பது மிக ஆகச்சிறந்த வேளாங்குடி உழவர் குடி, அவர்களுக்குள்ள பெருமை நிச்சயம் அவர்களுக்கு உண்டு. அதை விடுத்துவிட்டு நாங்கள் பாண்டியர்களுடைய வாரிசுகள் என்று பொய்யான கதைகளை பரவ செய்து தமிழகத்திலே குழப்பம் ஏற்படுத்த முயற்சிப்பதுங்கிறது எந்த விதத்திலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஒரே விஷயம்தான், பாண்டிய மன்னர்கள் வீழ்த்தினது நாயக்கர்களா இல்லையா? நாயக்கர்கள். அப்ப நாயக் அப்படி வீழ்த்தின அந்த நாயக்கர்கள்ட்ட அடிமையா அவங்க கொடுத்த பாளையங்களை வாங்கிக்கிட்டு அவங்களுடைய அல்லக்கையா வேலை செய்யறதுக்கு எப்படி உங்க சமுதாய மக்களால் முடிஞ்சுது? நீங்க சொல்லக்கூடிய மிகப்பெரிய வீரர் சுந்தரலிங்க குடும்பனார் எதுக்கு வந்து கட்டபொம்மனுடைய எடுபடியா இருந்தார்? இதை வந்து தெளிவுபடுத்துறதுக்கு தயாராக இருக்கீங்களா? அதனால் இந்த கட்டுக்கதையெல்லாம் வேண்டாம். 72 பாளையங்களில் எந்த பாளையமும் பெறாத ஒரு சமுதாயம் நாடார் சமுதாயம். திருச்செந்தூர் கோயிலில் பல்வேறு கட்டளைகளை ஏற்று இன்று வரை நடத்திட்டு இருக்கிறது நாடார்கள். காயாமணி நாடார்கள், மூலப்பொடி நாடார்கள், நட்டாத்தி நாடார்கள், இந்த மாதிரி குட்டத்து நாடார்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து இன்னைக்கு வரைக்கும் கட்டளை இருக்கிறது. பிராமணர்களுக்கு அன்னதானம் வழங்குவதற்கு ஒரு திட்டம் அந்த காலத்தில் உருவாக்கப்பட்டது, அதுக்கு முழு செலவையும் நாடார் சமுதாய மக்கள் தான் செஞ்சுட்டு வர்றாங்க.
சரி நான் உங்களை கேட்குறேன், கோயிலுக்குள்ளேயே ஒரு நாடார்களை விடமாட்டாங்க, சந்து வழியெல்லாம் சாமி கும்பிட வைப்பாங்கன்னு சொன்னால் அப்போ நாடார்கள் செலவில் உருவாக்கி கொடுக்கப்பட்ட தேர் எப்படி ஓடுது? நாடார்களுடைய செலவில் எப்படி வந்து திருச்செந்தூரில் மண்டபங்கள் எழுப்பப்பட்டன? நாடார்களுடைய செலவில் எப்படி வந்து டெய்லி காலையில் உதயம் மார்த்தாண்ட பூஜைன்னு சொல்லி ஒன்று எப்படி நடக்குது? முழுக்க முழுக்க நாடார்களுடைய செலவில் தான் காலையில் எழுந்திரிச்சு 6 மணியுடைய பூஜையை பேர் உதய மார்த்தாண்ட பூஜை. மார்த்தாண்டங்கிற தமிழ் மன்னர்கள் கைங்கரியத்தில் நடக்கப்பட்ட ஒரு பூஜை. அதற்கென்றே குட்டத்தில் உள்ள நாடார்களை வச்சு அதுக்கு எவ்வளோ செலவு வரவு செலவு பார்க்கறதுக்குன்னு ஒரு சில குடும்பங்களே இருக்குது. கோயிலுக்குள்ளே அனுமதிக்காத ஒரு ஜாதிக்கிட்ட மட்டும் அப்போ டெய்லி பூஜை செலவுக்கு மட்டும் வாங்கிட்டு வெளியே நிற்க வச்சுருந்தாங்களா? ஏன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு கட்டுக்கதை சொல்கிறதுக்கு ஒரு அளவு இல்லையா? கொஞ்சமாச்சும் 6வது அறிவை யூஸ் பண்ணுங்கள். மனிதனுக்கு 6வது அறிவு எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா பகுத்தறிந்து பார்க்கறதுக்கு. சம்பந்தம் இல்லாமல், தேவையில்லாமல் தமிழ் சமுதாய மக்களிடம் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம். மேற்கு வாசல் என்பது நாடார் வாசல், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நாடார்களை வந்து திருச்செந்தூர் கோயிலில் எந்த காலத்திலையும் உள்ளே போகிறதுக்கு தடை கிடையாது. சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் உளரக்கூடாது. சில இடங்களில் பிரச்சனை நடந்தது, கமுதி கலவரம், சிவகாசி கலவரம், இந்த மாதிரி கலவரங்களில் அதெல்லாம் வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு பிரச்சனைகளில் நடந்தது. அதை பற்றி பேசுனா அது தனியாக பேசுவோம். அருப்புக்கோட்டை கலவரம், இப்படி பல கலவரங்கள் இருக்கின்றது. தென் திருவாங்கூர் சமஸ்தானத்தில் ஒரு சில இடங்களில் நடந்த விஷயத்தையும் நாடார்கள் இருக்கக்கூடிய மான வீர வளநாடு என்கின்ற திருச்செந்தூர் மண்ணில் வந்து நீங்கள் வந்து பொய்யான கதைகளை சொல்கிறதுங்கிறது எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் வந்து வரலாறு தெளிவாக படிங்க, வரலாறை பேசுங்க. உழைக்கிற சமுதாயம், உழவர் சமுதாயம், பல்லர் சமுதாயம், அதில் மாற்று கருத்து கிடையாது. நாடார் சமுதாயம் தன்னுங்களுடைய உழைப்பால் இன்றைக்கு வந்து அரசர்கள் செய்து வருகின்ற அனைத்து வேலைகளும் செஞ்சுட்டு வரோம். ஒரு அரசன் கீழ்நிலை ஜாதியாக இருந்தாலும் சரி, மேல்நிலை ஜாதியாக இருந்தாலும் அனைவரையும் சமமாக பழகக்கூடியவன். அந்த கேரக்டர் ஒரே ஒரு சமுதாயத்தில் தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது, அது நாடார்கள். தன்னுடைய குடிமக்கள் அனைவரும் படித்து பயன்பெற வேண்டும், கல்வி விழிப்புணர்வு வேண்டும் என்பதற்காக எங்களுடைய உழைப்பில், எங்கள் பணத்தில் நாங்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கி பள்ளிக்கூடங்கள் கட்டி சத்திரிய வித்யாசாலை என்றும் சத்திரிய வித்யாபானு ஸ்கூல் என்றும் 1860 காலகட்டத்திலிருந்து பல்வேறு பள்ளிக்கூடங்களை உருவாக்கி தமிழகத்திலே முதல் தனியார் கல்லூரிகளை உருவாக்கி அனைத்து சமுதாய மக்களையும், குறிப்பாக பல்லர் சமுதாய மக்களையும் சரி, இல்லை எந்த சமுதாயம் இருந்தாலும் சரி, பிராமண சமுதாயம் இருந்தாலும் சரி, அனைவர்களையும் படிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக எங்களுடைய உழைப்பில், எங்களுடைய பணத்தில் உங்களுக்கெல்லாம் சேவை செஞ்சுட்டு வரேன்றது வந்து இப்போ உள்ள விஷயம் கிடையாது. இவன் உடம்புல ஓடுறது வந்து பாண்டிய மன்னருடைய வாரிசுகள், மன்னருடைய மன்னர் பரம்பரை அப்படிங்கிறதுனால அனைத்து சமுதாய மக்களுக்கு சேவை செய்ய வேண்டியது இவனுடைய ரத்தத்திலே ஊறிப்போன விஷயம். அதன் காரணமாக தான் அனைத்து மக்களும் பயன்படுறதுக்காக கோயில்களையும் சரி, பள்ளிக்கூடங்களையும் சரி நாங்கள் உருவாக்கி அனைத்து மக்களுக்கும் சேவை செய்து வருகிறோம். இதை வந்து அறிவு சார்ந்த தமிழ் சமுதாய மக்கள் புரிந்து கொண்டு வேண்டும். உண்மையான பாண்டிய மன்னருடைய வாரிசுகள் யார் என்பது நம்ம நானே இதை சொல்லிக்கிறது கிடையாது. பாண்டியன்னு சொல்லி பேரை போட்டுக்கிட்டு நாங்களாம் பாண்டிய மன்னர் சொல்கிறது கிடையாது. உண்மையான வாரிசுகள், அவங்களுடைய செயல்பாடுகள், மக்களுக்கு செய்து வரும் சேவைகள், அவர்கள் இதுவரையும் செய்த சாதனைகள், இதெல்லாம் வச்சு தான் வந்து செய்ய முடியும். எவ்வளோ கல்லூரிகள், எவ்வளோ கல்விக்கூடங்கள் உருவாக்கி அனைத்து மக்களையும் படிக்க வச்சுருக்கு என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். செப்பேடுகள், கல்வெட்டுகள் இதெல்லாம் வந்து நாச்சியார் பாத்திர கடையில் போய் நம்ம வடிவில் என்ன வந்து கோயில் படத்தில் போய் வாங்கிட்டு வர தெரியுமா? கப்பு தோத்துருவார், அதுக்கப்புறம் கப்பை வாங்கிட்டு வந்து இந்த கப்பு நான் தான் ஜெயிச்சேன் அப்படிங்கிற மாதிரிலாம் யாரும் வாங்கிட்டு வர முடியாது. கல்வெட்டுகள், செப்பேடுகள், வில்லிசை பாடல்கள், புராண இதிகாசங்கள், இந்த மாதிரி அனைத்திலையுமே நாடார்கள் சான்றோர்கள், சான்றோர்கள் நாடார்கள், நாடார்கள் தான் சான்றோர்கள்ங்கிறதுக்கெல்லாம் பல்வேறு ஆதாரங்கள் இருக்கிறது. இந்த நாட்டை ஆண்ட மன்னருடைய வாரிசுகள் நாடார்கள் என்பதை பல முறை வந்து நிரூபிச்சிருக்காங்க. பல தகவல்கள் இருக்குது, தேவைப்பட்டால் உங்களுக்கு அதை ஆதாரங்கள் கல்வெட்டுகள் நாங்கள் தரதுக்கு தயாராக இருக்கோம். புதுசாக வந்து தயார் பண்ணிட்டு வந்து அந்த கல்வெட்டுலாம் யாரும் ஏற்றுக்கிட மாட்டாங்க. இப்போ நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு, எந்த கல்வெட்டு எத்தனை வருஷம், எந்த செப்பேடு எத்தனை வருஷன்றதுக்கெல்லாம் டெக்னாலஜி இருக்குது. அதனால் வந்து தமிழ் சமுதாய மக்களிடம் குழப்பம் ஏற்படுத்தாமல் இந்த நாட்டை ஆண்ட உண்மையான நாடார், உண்மையான மன்னருடைய வாரிசுகள் நாடார்கள் என்பதை புரிந்து கொண்டு அனைத்து சமுதாய சொந்தங்களும், குறிப்பாக பல்லர் சமுதாய நண்பர்களும் புரிந்து கொண்டு அதற்கேற்ப அனைவரும் ஒன்று சேர்ந்து தமிழ் சமுதாயத்தை காக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை அனைவரும் சந்திக்கிறேன். நன்றி.